வணக்கம் நண்பர்களே, நாம் பார்த்துட்ருக்கிறது பூனை மீசை என்று சொல்லக்கூடிய மூலிகை. ஏன் இதுக்கு பூனை மீசை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இந்த பூ வந்து பூனை மீசை மாதிரி நீளமாக வந்திருக்கும். அந்த மேல் நுனியில் இது வந்து கொஞ்சம் பிஞ்சுன்றனால அந்த பூனை மீசை வந்து அந்த பூ நீளமாக வளரல. இருந்தாலும் இந்த மூலிகை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த பூனை மீசை நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய கல் அடைப்பு கரைப்பதற்கான ஒரு அருமையான மூலிகை மருத்துவம் இதில் இருக்குது. இந்த பூனை மீசை வந்து இந்த வேர், இந்த மூலிகை சமூலம் எல்லாமே வந்து அந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த பூனை மீசை வேரும் நம்ம சிறுநெரிஞ்சல் அந்த வேரும் ரெண்டும் நல்லா எடுத்து பொடி பண்ணி தட்டி அதை வந்து ஒரு கால் டம்ளர் 1/4 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சோம்னா ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி காய்ச்சி அதை எடுத்து 1/2 டம்ளராக காலையிலையும் சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய கல் வந்து விலகி அங்கே இருக்கக்கூடிய சிறுநீரக பகுதி அந்த சிறுநீரகம் அந்த எல்லா இடத்துலையும் வந்து நோய் வந்து குணமாகும். அந்த கிட்னி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாதுகாக்கப்படும். சிறுநீரக பகுதியில் கல் அடைப்புனா இன்றைக்கி வந்து நிறைய மருத்துவம் வந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய மருத்துவம் வந்துடுச்சு. சிறுநீரக பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இந்த மூலிகை வந்து ஒரு அருமையான தீர்வு கொடுக்கும். இது இன்னும் நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும். இந்த இலை கூட நாம் துவையலாக செஞ்சு கூட அந்த மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க, மூக்கிரட்டை மூலிகையோட இந்த மூலிகையும் சேர்த்து துவையலாக செஞ்சு சாப்பிட்டா ஒரு அருமையான தேர்வு கிடைக்கும். அந்த சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய கல் வந்து கரையும். சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு, தொற்று நோய், அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் எரிச்சல், ஒன்றுக்கு போனால் கடுப்பு, அது அந்த சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய புண்ணு இதெல்லாமே ஆற்றி சிறுநீரக பகுதி பாதுகாக்கப்படுது. இது வந்து மேலும் அந்த மாதிரி அந்த மூக்கிரட்டை கீரையோட இந்த இலையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போதும், அல்லது துவையலாகவோ, அல்லது நீங்கள் வந்து சூரணமாகவோ பவுடராக கூட நீங்கள் எடுத்து பாலில் அல்லது தேனில் அல்லது நெய்யில் கலந்து சாப்பிட்லாம். ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அது வந்து உங்களுக்கு நுரையீரல், கல்லீரல், அந்த மண்ணீரல், அந்த ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் கூட குணமாகும். அந்த கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும். அங்கே வந்து புண் இருந்தாலும் ஆறிடும். அங்கே இருக்கிற நோய்களெல்லாம் குணமாகி உடம்பு வந்து சீர்படுத்தும். இது வயிற்றுப்புண், வயிற்று வலி எல்லாமே இந்த மூலிகை சாப்பிடும்போது குணமாகுது. நல்ல ஜீரணசக்தி ஆகுது. இது ஒரு அருமையான மருத்துவம் அந்த சிறுநீரக பகுதிக்கு. இந்த மூலிகையோட மூக்கிரட்டை கீரையும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த மூக்கிரட்டை கீரையோட இந்த மூலிகை தூது வேலை எல்லாம் சேர்ந்து கூட நான் துவையல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி சேர்ந்து சாப்பிடும்போது அந்த சளி, இருமல், கோழை இதெல்லாம் வந்து விலகி குணமாகும். கோழையெல்லாம் அகற்றும். சுவாச பிரச்சனை கூட நீங்கும். இது ஒரு அருமையான மருத்துவம். நிறையா மருத்துவத்துக்கு இந்த மூலிகை பயன்படுத்துகிறாங்க. மேலும் நாம் அடுத்த அருமையான ஒரு மூலிகை குறிப்பு பார்க்க இருக்கலாம். நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மருத்துவ சேவையை மக்களுக்கு கொண்டு சேர்த்துவதற்கு நீங்களும் உறுதுணையாக இருங்க. நன்றி, வணக்கம்.